இன்னைக்கு நம்ம மணத்தக்காளியில பிரியாணி பண்ண போறோம் சொல்லியாச்சு. சோ மணத்தக்காளி கீரை பிரியாணிக்கு என்னென்ன இன்கிரீடியன்ஸ் தேவை அப்படிங்கற லிஸ்ட் முதல்ல பார்த்தலாம் சொல்லுங்க மேம். மணத்தக்காளி கீரை, ஜீரக சம்பா அரிசி, தேங்காய் பால், இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய், தக்காளி, வெங்காயம், புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், உப்பு, சோம்பு, பிரியாணி மசாலா, நெய், பிரிஞ்சி இலை, பட்டா, லவங்கம், ஏலக்காய். ஓகே, சோ என்னென்ன தேவை அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம குக் பண்ண ஆரம்பிக்க போறோம். மம்மி, பிரியாணி ஆரம்பிச்சிடுவோமா? ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? வாணலி வைக்கிறோம் அடுப்பில். ஓகே, ஸோ வாணலியை வச்சுட்டு நம்ம ஜீரக சம்பா அரிசியை வந்து ஊற வச்சுருக்கோம். அது எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும், அதை எப்படி க்ளீன் பண்ணணும், அதுக்கு ஏதாவது தனி ப்ராசஸ் இருக்கா, அதை பற்றி சொல்லி. 10 நிமிஷம் ஊற வச்சா போதும். ஓ, சும்மா தண்ணியில் சோக் பண்ணி 10 நிமிஷம். கடாய் வச்சாச்சு. கடாயில் நம்ம என்னென்ன போட போகிறோம், என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துலாம் ஸ்பூன் தந்துடுறேன். ஸோ இப்போ நமக்கு கடாய் ஹீட் ஆகிடுச்சு. கடாயில் நம்ம ஃபஸ்ட் எடுத்து என்ன எண்ணெய் தான் விட போகிறோம். எண்ணெய் கம்மியா மேடம்? ஓகே. எப்பவும் பிரியாணிக்கு பண்ணுற ஒரு விஷயம் தான் இது, அதை அப்படியே நம்ம வந்து மாறாமல் பண்ணிகிட்ருக்கோம். ஹையில் தான் இருக்குது. நமக்கு வந்து கீ மெல்ட் ஆகணும். கீ மெல்ட் ஆனதுக்கப்புறமா தான் அடுத்த இன்க்ரீடியன்ட் போட போகிறோம். லைட்டாக கிளறி விடுவோமா. ஓகே, சூப்பர். இப்போ இதில் நம்ம என்ன போட போகிறோம்? இவ்வளோ பிரிஞ்சி எல்லாம் நமக்கு தேவையா? ஓஹோ, பட்டை, லவங்கம், அவ்வளோதான். லவங்கம், ஏலக்காய். ஓஹோ, சோம்பு போடணும். சோம்பு ரெடியாக இருக்குது, அதையும் போட்டுடலாம். மற்றதெல்லாம் நமக்கு பொரியறதுக்கு கூட கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன். சோம்பு பரவாயில்ல, கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி, உடனே பொரிஞ்சிரும். அது பொரிஞ்சிச்சுனா கூட நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். சோம்பு பொரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். லைட்டாக இதை நம்ம கிளறி விடுவோமா. வெங்காயம் போட்டுடலாமா? ஓகே. இப்போது வெங்காயம் போதும் போதுங்கிற அளவுக்கு வதங்கிட்டே இருக்குது. பார்ப்போம், வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். ஓகே, ஸோ வெங்காயம் வதங்குற வாசனை வந்தாலே போதும், நம்ம அடுத்த இன்க்ரீடியன்ட் போட்டுடலாமா? ஓகே, ஸோ வெங்காயம் நல்லா வதங்குற வாசனை வந்துச்சுன்னு சொன்னல, அதுக்கப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கோம். கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கோம், ஏன்னா நமக்கு பிரியாணிக்கு ஃப்ளேவர் முக்கியம் அப்படிங்கிறதுனால இல்லையா. எல்லாருமே ஒரு ஸ்பூன் போடுவாங்க, நம்ம வந்து 1/4 லேருந்து ஒரு 1.5 ஸ்பூன் அப்படி சேர்த்துருக்கோம். ஓகே, இப்போ அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து தக்காளி. 1 கப் தக்காளின்னு சொல்ல முடியாது, அது 1 தக்காளி, ஏன்னா 1 கப் ஃபுல்லாக நம்ம 2 தக்காளி. 2 தக்காளியா? ஓகே, பார்க்குறதுக்கு 1 தக்காளி மாதிரி தான் இருந்துச்சு. 2 தக்காளி, சின்ன சின்ன தக்காளியாக 2 தக்காளி போட்டோம். ஓகே, இப்போ இந்த தக்காளி நல்லா மசியணும். தாராளமாக போட்டுக்கலாம் மேம். டீஸ்பூன் கொடுக்கணும். எங்களுக்கு மனசு பெருசுங்கிறதுனால டீஸ்பூனே நாங்கள் வச்சுக்கிறதுல, எல்லாமே டேபிள் ஸ்பூன். ஓகே, இப்போ வந்து உப்பை உடனே நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. பச்சை மிளகா. ஓ, பச்சை மிளகாவா? ஓகே, பச்சை மிளகா கீறி வச்சுருக்கோம் இல்லையா? இல்லை கீறி ஊசாவே போட்டுருக்கோம். பாதியாக கட் பண்ணி போட்டுருவோம். ஓகே, ஓ, வதங்கினதுக்கு முன்னாடியே போட்டுடலாம். எல்லாம் வதங்கும் போதே போட்டுடலாம். வதக்கும் போதே போதும். ஓகே, இப்போ பச்சை மிளகாவையும் வதக்கிடுவோம். நல்லா வதங்கிருச்சு. அடுத்த இன்க்ரீடியன்ட் போட போகிறோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மின்ட். புதினாவையும் போட்டு இது நல்லா வதங்கணும். அடுத்து கொத்தமல்லியா? கொத்தமல்லி போட்டுடலாமா? கொத்தமல்லி. ஓகே,
அந்த கலத்தில கொஞ்சம் உடத்து வச்சுக்கலாம். ஓகே, கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஆட் பண்ண போகிறேன். அப்படியே பிச்சு போட்டாலும் ஓகே. நைஃப்ல கட் பண்ணுறதை விட எனக்கு வந்து சிசர் இருக்கும் கண்டிப்பாக. கட கடகடான்னு கட் பண்ணி போட்டோம்னா சின்ன சின்னதாக நமக்கு ரெக்வயர்ட் ஷேப்பில், அதுக்கப்புறம் வந்து நல்ல தூவின மாதிரி கிடைக்கும். சிசர் வேணுமா இல்லை கை கையில் கட் பண்ணிக்கலாம். ஓகே. இன்னொன்று, எப்படி போட்டாலுமே கொஞ்ச நேரம் கழித்து நல்லா வதங்கிடும், அதனால் நமக்கு பெருசாக பிரச்சனை கிடையாது அதில். ஓகே சூப்பர். இப்போ வாசனைக்கு வாசனையும் ஆச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கீரைக்கு இந்த மாதிரி நிறையா க்ரீன் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லதும் ஆச்சு. இப்போ கம்ம கம்ம கம்மானு வாசனை வந்துட்டே இருக்கு, போயிருக்காங்க. மணத்தக்காளி கீரை போகணும். ஓகே, அடுத்து மணத்தக்காளி கீரை. இது வந்து நமக்கு வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அப்படி ஒரு கட்டு நமக்கு கிடைக்கலாமா, அந்த ஒரு கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குனாக்கா ஒரு கட்டு சரியாக போகும். சூப்பர். ஒரு கட்டு ரெண்டு கப் பரிசி போட்டால் எல்லாம் வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிடும். அஞ்சு பேர் சாப்பிடலாம். சூப்பர். டூ கப் போட்டேன். ஓகே. ஸோ இது வந்து அளவு, அவ்வளோதான். அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போது இந்த மணத்தக்காளி கீரை நமக்கு நல்லா வதங்கணும். ஸோ மணத்தக்காளி கீரை போட்டதுக்கப்புறம் நமக்கு சீரக சம்பா அரிசி எபிசோடோட ஸ்டார்டிங்லேருந்தே அதை வாட்டரில் சோக் பண்ணி வச்சிடலாம். போட்டுக்கலாமா? போட்டுக்கலாமாம்மா. இப்போவே போட்டு தேங்காய் பாலை ஊற்றி தண்ணி ஊற்றிடலாம். ஓகே, தாராளமாக. இப்போ ஒன்று பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதை எடுத்து இங்கே வச்சுட்றேன். அதுக்கப்புறம் சிம்மில் வைக்கிட்டுமா? தாராளமாக. ஃபுல் உங்கள் சைட் பண்ணிங்கன்னா சிம் ஃபுல். யா, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, என்னங்க பார்த்து நான் அப்படியே இதை வந்து ஸ்லைட் பண்ணுறேன். நீங்கள் அதில் போட்டுருக்கேன். சூப்பர். ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, தேங்காய் பாலா? தேங்காய் பால் பண்ணிடலாமா? ஸோ நல்லா கெட்டியாக ஒரு கப் ஃபுல்லாக தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். அதை அப்படியே அதில் ஆட் பண்ணியாச்சு. தண்ணி அந்த ஜக்கில் இருக்குமே. ரெண்டு கப். ரெண்டு கப். ரெண்டரை கப். ரெண்டு கப் தான். ஓ, ரெண்டு கப் தான். ஓகே. என்னங்க மேம், வெளியே கலரலாம்? உப்பு ஃபஸ்ட்டே போட்டாச்சு. ஆ, அப்பே போட்டாச்சு உப்பு. ஆமாம், எல்லாத்துக்கும் சேர்த்து. ஓகே, அது மேமோட அளவு கரெக்டாக இருக்கும், ஒன்றும் நமக்கு டவுட்டே கிடையாது. அதனால் இப்போ டேஸ்ட் கூட பார்க்க வேண்டாம் மேம். அடுத்த இன்க்ரீடியன்ட், நமக்கான அடுத்த இன்க்ரீடியன்ட் சொல்கிறத விட வந்து கார்னிஷ் பண்ணுறதுக்கு நம்ம கொரியாண்டரை தவிர்த்து இருக்கிற ஒரே இன்க்ரீடியன்ட் இதில் ஆட் பண்ண வேண்டியது வந்து சீரக சம்பா அரிசி மட்டும்தான். அதை அரிசியை ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் எவ்வளோ விசில் மேம் விட போகிறோம்? இல்லை, சிம்மில் வச்சுட்டு பத்து நிமிஷம். ஓ, அப்படி அளவு? பத்து நிமிஷம் வச்சுட்டே இறக்கலாம். ஓகே. ஸோ விசில்லாம் நமக்கு தேவையில்லை. விசில்லாம் வேண்டாம். ஓகே. ஸோ இப்போது இது கொதி வர வரைக்கும் ஹை இருக்க போது, அதுக்கப்புறம் நம்ம ரைஸை ஆட் பண்ணதுக்கப்புறமா அதை நம்ம ஃபுல் சிம் பண்ண போகிறோம். சிம் பண்ணி பத்து நிமிஷம் நம்ம வந்து அதை குக் பண்ண போகிறோம். அந்த ரைஸை நம்ம மறுபடியும் ஏதாவது க்ளீன் பண்ணணுமா மேம்? இல்லை, கழுவியாச்சு, தண்ணியெல்லாம் ஊற்றிடணும். ஓஹோ. அதில் கொஞ்சம் நல்ல தண்ணி இருந்தால் அந்த வாட்டர் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு வெறும் ரைஸை மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அதாவது சீரக சம்பா ரைஸை ஆட் பண்ண போகிறோம். அம்மா சொல்லி கொடுத்ததே வந்து இந்த பிரியாணி சீரக சம்பா ரைஸ் தான் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தாங்களா மேம்? இல்லை, இது பாசுமதி ரைஸில் தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணேன் நான். ஒரு வீட்டில் பண்ணும்போது ஒரு நாள் சீரக சம்பாவில் ட்ரை பண்ணால் நல்லா இருந்துச்சு. ஓகே. எங்கள் அம்மா பாசுமதி ரைஸில் தான் சொல்லி கொடுத்தாங்க. அதான் எனக்கு ஒரு டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா சில ரெசிபீஸ் பார்த்தீங்கன்னா மில்லட்டில் தான் ட்ரை பண்ண முடியுன்ற மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு. இல்லை, நம்ம பாசுமதி ரைஸில் பண்ணலாம் அப்படின்னா வீட்டில் ரா ரைஸ் இருந்துச்சுன்னா அதுலேயும் நீங்கள் பண்ணலாம். பச்சை சிலையும் பண்ணலாம். சாதம் வைக்கிற அரிசியில் கூட பண்ணலாம் அப்படியே. ஓகே. சாதம் மாதிரி இருக்கும், அதெல்லாம் பண்ணால் சாதம் மாதிரி இருக்கும். ஓ, அதனால பிரியாணி பண்ணால் பிரியாணி மாதிரி இருக்கும். ஓகே, கரெக்ட். ஸோ போட்டுறேன். தாராளமா மேம், கொதி வர ஆரம்பிச்சிருச்சு, போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு கிளறு கிளறணுன்னா நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு. கிளறட்டுமா மேம்? ரைஸ் போட்டப்புறமும் ரைஸ் முழுகிற அளவுக்கு நமக்கு தண்ணி இருக்குது. அப்போ தண்ணி கரெக்டாக தான் இருக்குது இல்லை மேம்? தண்ணி கரெக்டாக தான் ஊற்றிருக்கோம். ஓகே. அதனால் வந்து இப்போது நமக்கு வேறு எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சுருக்கேன். ஆமாம் மேம். முதல்ல வந்து நமக்கு வெயிட்டர் தேவைப்படாது, ஏன்னா விசிலே தேவைப்படாதுன்ட்டாங்க. இல்லை, வெயிட் வைக்கணும். வைக்கணும், வெயிட் வைக்கணும். ஓ, வெயிட் வச்சா தான் அது காற்று போகிட்டு. ஓ, அதனால் அப்படி ஒரு விஷயம் இருக்கும். எப்படி இருக்குது இந்த ப்ரெஷர் குக்கரில்? சே, ஓகே. பத்து நிமிஷம் குக் ஆகணும்னு சொல்லியிருந்தோம். சிம்லேயே வச்சு பத்து நிமிஷம் குக் ஆயாச்சு. ஸோ இப்போ மேம் ஆஃப் பண்ணலாம். அது டைம் வந்து
ஓகே. சசம்லேயே வச்சு குக் பண்ணுறது எவ்வளோ சிறப்பு அப்படிங்கிறது இப்போ தான் தெரியுது. ஒரு பக்கம் அந்த வாசனையை பிடிச்சிக்கிட்டே அது பாட்டி குக் ஆகிட்டே இருக்கும், நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடலாம். இப்போ உடனே ஓப்பன் பண்ண முடியாது இல்லை மேம், கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஸோ ப்ரெஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம், ஏன்னா நம்ம குக் தான் பண்ணியிருக்கோம், விசில் வர விடலை, அப்படியே காம் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு பிளேட்டிங்கை முடிக்கிறோம், டேஸ்ட் பண்ணுறோம், ரீகேப்பையும் பார்க்குறோம். இப்போது நம்ம லைட்டாக அப்படி வெயிட்டரை தூக்கி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ப்ரெஷர் இன்னும் இருக்கா, ரிலீஸ் ஆகிடுச்சா எல்லாம் தெரியும். ஆனால் மேம் என்ன சொன்னாங்க அப்படின்னா உடனே ஓப்பன் பண்ணிடலாம், ஏன்னா நம்ம சிம்லேயே குக் பண்ணோம் அப்படிங்கிறதான் அவங்களோட விஷயமா இருக்குது. இப்போ அவங்க சொல்கிறத நியாயமா இல்லை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறதான்னு பார்த்துலாம் மேம். லைட்டாக அப்படி ரிலீஸ் பண்ணுவோமா? ஓகே. ஸோ 0% ப்ரெஷர் தான் இருக்குது, அதனால் ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது வெந்திருக்கா வேகலையா மற்றதெல்லாம் மேம் செக் பண்ண போகிறாங்க. முடிச்சிடுவோம், அதுக்கப்புறம் டேஸ்டிங்கும் பார்த்துடுவோம். ஓகே. ஸோ இப்போ கொத்தமல்லி நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் ரீகேப் கொடுத்துடலாமா மேம்? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா கடாய் வச்சோம், கடாயில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு அது கூட நம்ம கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பட்டாள வாங்குவோம், ஏலக்காய் எல்லாம் போட்டுக்கணும், சோப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் அதை உப்பு போட்டு வதக்கிட்டோம், தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். ஓகே. அதுக்கப்புறமா வந்து புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கணும், உப்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் போட்டு. அதுக்கப்புறமா மணத்தக்காளி கீரையை போட்டு வதக்கிட்டு கலக்கிட்டு தேங்காய் பால் ஊற்றிடணும். தேங்காய் பால் ஊற்றி கொதித்த உடனே ஜீரக சம்பா அரிசியை போட்டுட்டு 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டே இருக்கணும். ஓகே.